திருவருளின் வழிகாட்டுதலில் திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்துல இன்னைக்கு நம்ம அபிராமி அந்தாதியன் 48வது பாடலுக்கு பொருளை உணர்ந்து கொள்ள முயலலாம். 47வது பாடல்ல அபிராமி பட்டர் கூறுவார், வாழும் விதத்தை நான் கண்டு கொண்டேன். எப்படி காண்கிறார்? அவருக்குள் காண்கின்றார். மனசுலையும் போய் விழறதும் கிடையாது, விழுதலும் கிடையாது என்பதை அழகாக தெளிவுபடுத்தி விட்டு அவர் சொல்லுவாரு, வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் வினைகளான விதைத்தல் அறுவடை செய்தல் என்ற இரண்டு வினைகளையும் ஐந்து உள் உடம்புகளாக இருக்கக்கூடிய உடம்பையும் நிலத்துக்கு ஒப்பா சொல்லி எட்டு முடிச்சுக்களையும் எட்டு மலைகளாக எடுத்து இயம்புவர். இதர் மாதிரியாக நமது உடலானது பக்குவப்படுவதற்கான நேரமாகட்டும் வழிமுறையாகட்டும் மிக கடினமானது. பாலில் கலந்துள்ள நெய்யை பிரித்தெடுப்பது எவ்வளவு வேலைகள் இருக்கிறதோ அதே மாதிரிதான் நம்முள் நிறைந்திருக்கின்ற இறைவனை இறை ஒளியை உணர்வதும் அதற்குண்டான படிநிலையில் பயணம் செய்தால் இயலும். ஆனால் ஒளியே தானாக உலர்ந்து விட்டால் எவ்வாறு இருக்கும்? அபிராமி பட்டருக்கும் அதே அனுபவம் தான் கிட்டியது. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காலத்துல எல்லாரும் சொல்ற குண்டலினி சக்திய ஒவ்வொரு சக்கரங்கிற இடத்துல பொருத்தி எடுத்துட்டு போகும்போது எவ்வளவு இன்னல்கள் இருக்கும்னு அவங்க உங்ககிட்ட கேட்டா தெரியும். உடம்பு அப்படியே திடீர்னு சூடாயிரும், உடம்பு சூடாகுதுங்குவாங்க. உண்மையில் இறை அருளால் இறைவனை உணர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நமது உடம்புல எப்படி இருக்கும்னா அப்படி ஒரு குளுமையா இருக்கும். அந்த வெம்மை வன்னி வெப்பம் சொல்லுவாங்க. அந்த வன்னி வெப்பம் நமக்குள் இருப்பதை நாம் உணர்ந்து கொண்டால் உலகில் எதுதான் சாத்தியமில்லை. அப்படி ஒரு அனுபவ நிலையை தான் அவரு அடைஞ்சிருக்காரு. அடையப்பட்ட அந்த அனுபவத்துக்கு அவர் என்ன முயற்சி செய்தார், என்ன பிரயத்தனத்தை அவர் செய்தார் என்பதைத்தான் 48வது பாடல சொல்லுவார். அபிராமி அந்தாதியில இதற்கு முன்னாடி அவருடைய அனுபவங்களைத்தான் அழகாக தமிழ் அன்னையின் திருவருள் கொண்டு வார்த்தைகளாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அதுல அங்கொன்றும் இங்கொன்றுமாக இறைவியை வணங்கும் விதத்தை நாம் கூறிக்கொண்டே வந்திருக்கோம். அதுல எதையாவது ஒன்னாலும் செவி மெடுத்து அதை சற்றே பயிற்சி செய்திருந்தால் கண்டிப்பாக இப்பொழுது சொல்கின்ற இந்த பாடலின் பொருள் உங்களுக்கு புலப்பட்டு விடும். திடீரென்று காணொலியை கண்டு என்ன சொல்றாங்கன்னு புரியலைனா இப்பயே நீங்க விலகிச் செல்லுதல் நலம். முதல் பாடலிலிருந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பிரசன்ட் பாடல் வரைக்கும் கண்டினியூவா பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கே சில பாடல்களின் விளக்கம் புலப்படாத நேரத்துல பயங்கர பலத்த மழையில் பள்ளிக்கூடத்தின் அருகே ஒதுங்கிவிட்டு பட்டம் கிடைத்து விட்டதே அப்படின்னு நினைக்கிறது எப்படி அபத்தமான காரியமோ அது மாதிரி திடீரென்று இந்த காணொலியை பார்த்தா ஒண்ணுமே புரியாது. அதனால அப்படி வந்தவங்களாம் விலகிடுங்க. இன்னும் பாடலின் பொருளை உள்ளார்ந்து உணர்ந்து நமக்குள் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இறையை உணர வேண்டும் என்கின்ற திண்மையில் எம்முடன் பயணம் செய்யலாம். 47ல இரவு பகல் சூழும் சுடற்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே என்று கூறியிருப்பார். சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் இவற்றிற்கு இடையில் உள்ள இந்த அக்னி மண்டலத்தில் சுடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுடரில் இருக்கக்கூடிய ஒளி பிரவாகத்தை தான் அவ்வளவு அழகாக எடுத்துரைப்பார். சுடர்கின்றதே என்று அவர் முடித்ததால் கண்டுகொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் ஏற்கனவே கண்டதை அசை போட்டு பாடிய விதமாக வரும். அப்புறம் பாடல்ல இருந்து தனக்குள் நடக்கிற அனுபவங்களை பார்த்து அவரே விடைகளை தேடுவதற்காக வினாக்களை தொடுத்து விடைகளையும் கண்டு மீண்டும் வாழும் விதத்தை கண்ட கொண்ட பிறகுதான் அவருடைய அனுபவம் அவருக்கு திருப்பி சித்திக்குது. அந்த அனுபவத்தை வைத்துதான் அடுத்தடுத்த பாடல்களையும் அவரும் பாடிக்கொண்டே வருவார்.
சுடர்கின்றதே அப்படின்னா நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல். அவருக்குள் சுடர்கின்ற அந்த சுடர் எப்படி சுடர்கின்றது, அந்த சுடர் சுடர்வதற்காக அவர் என்ன பிரயத்தனத்தை செய்தார் என்பதை 48வது பாடலில் காணலாம். பாடலை கேட்டுவிட்டு பாடலின் பொருளை உணர்வதற்கு முயற்சிக்கலாம். சுடரும் காலை மாதி துன்றும் சடை மூடி குன்றில் ஒன்றி பாடரும் பரிமள பச்சை கொடியை பாதித்து நெஞ்சில் கிடரும் தவித்து இமை போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. அருமையான பாடல். தனது அனுபவத்தை எவ்வளவு எளிமையாக விளக்க முடியுமோ அவ்வளவு விளக்கும் விதமாக எடுத்து இயம்பிய பாடல். சுடரும் கடைமதி துன்றும் சடை மூடி குன்றில் ஒன்றி பாடரும் பரிமள பச்சை கொடியை. இப்படி வச்சு பொருளை பார்த்தாதான் நமக்கு புரியும். சுடர்கின்ற கலைமதி அது எப்படி இருக்கின்றது, துன்றும் சடை மூடி. சடை மூடினா இங்க நம்ம இறைவனை நினைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனின் ஜடாமுடி பற்றி அருளாளர்கள் சொல்லியிருப்பாங்க. ஒன்றை நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். இங்கு கூறப்படுகின்ற அருளாளர்கள் அனைவரும் தங்களுக்குள் கண்டதையும் உணர்ந்ததையும் தான் தமிழன்னையின் வாயிலாக அறிவித்தார்கள். இறைவன் எப்படி இருக்கின்றார், அவருடைய ஜடாமுடி இருக்கும், அவருக்கு பிறை சந்திரனை சூடியிருப்பார், கங்கையை தலையிலே தரித்திருப்பார். அதே மாதிரிதான் நமக்குள்ளையும் சதாசிவ மூர்த்தியாக இறைவன் இருக்கும் பொழுது இதே வடிவத்துல இருக்கும். அந்த வடிவத்துல அந்த ஜடாமுடியில இருக்கக்கூடிய சந்திரனை நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிறை மாதிரி இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா சுடரும் கலைமதிங்கிறார். அப்ப அவருக்குள் இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையானது எப்படி இருக்கும்னா 38 கலைகளையும் உள்ளடக்கிய பூரண மதிமண்டலத்தை கண்டு கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இதுல சந்திர மண்டலம், சூரிய மண்டலம், அக்னி மண்டலம்ங்கிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கலைகள்னு சொல்லுவாங்க. அதுல சூரிய கலையை 12 என்பார்கள். அதனாலதான் மாதங்கள் 12 நமது பூமி எண்ணெய் சூரிய பகவானை சுற்றி வருவதை பிரித்து ஒவ்வொரு மாதத்திற்கும் அவர் எந்த ராசி கட்டத்திலே இருக்கிறார் என்பதை வைத்து வகுத்திருக்காங்க. அது 12 மாதங்கள் நம்முள் இருக்கும் சூரிய கலை 12 கலை. சந்திர பகவான், இந்த சந்திர பகவான் என்ன பண்ணுவாரு, இப்படி வளர்ந்து மறைவர், திருப்பி பௌர்ணமியா இருப்பாரு. இதற்கு 16 தினங்கள், 15 நம்ம இடையில இருக்கும், ஆனா 16 தானே எடுக்கணும். அமாவாசை முதல் பௌர்ணமி வரை இருக்கக்கூடிய அந்த 16 தினங்களை 16 கலைகளாக நமக்குள்ள இருக்கு. அததான் சந்திரகலைன்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடியது அக்கினி. இந்த அக்கினி கலை 10. அக்கினி கலை எப்படிப்பட்டதுன்னா நம்ம தாயின் கருவறையில் தங்கி இருக்கக்கூடிய 10 மாதங்களும் இந்த பிண்டம் உருவாவதற்கு தேவையான வெப்பத்தையே தரக்கூடிய தன்மை அக்னியில தான். அந்த அக்னிய வச்சுதான் இங்க வெப்பம் உருவாகும். அந்த வெப்பத்தில் பிண்டம் உருவாகுதுன்னா அந்த அக்னி இப்ப சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய தன்மையானது 10 கலைகளும் சரியாக இருக்கும் பொழுது இந்த உடலானது திருவுருமாற்றம் அடைவதற்கு உண்டான தன்மையை அடைந்து விடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தாயின் கருவறையில் இருக்கும் பொழுதுதான் இந்த உள்ளுறுப்புகள் தோன்றின. இந்த உள்ளுறுப்புகளிலே பழுது ஏற்படுது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன, ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 கலைகளும் சற்று குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அந்த கலைகளுக்கு உண்டான உள்ளுறுப்புகள்ல தொய்வு ஏற்படும். அதுதான் நோயாக வெளிப்படுது. அந்த நோயாக வெளிப்படுவதற்கு காரணம் உங்க கலை ஒழுங்காக இல்லை எனில்,
உங்களது உள்ளம் சிதறிக் கொண்டிருக்கின்றது என்று அர்த்தம். உணர்வுகள் நிரம்பிய இந்த உடலானது உள்ளுறுப்புகளின் இயக்கத்தால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த உணர்வுகள் வசம் இழக்கும் பொழுது உள்ளுறுப்புகள் பழுது ஏற்படுதுன்னா என்ன காரணம்? உங்கள் உள்ளம் வேறு எங்கெங்கோ திசை மாறி பயணம் செய்துன்னு அர்த்தம். அந்த திசை மாறாமல் உள்ளே உழைந்து கொண்டிருக்கக்கூடிய இறையை சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவருக்கு எப்படி இருக்கு? 38 பரிபூர்ணமா இருக்கும் பொழுது இந்த ஒரு கீற்றாக இருக்கக்கூடிய சந்திரன் ஒளிர் மிகுந்து இருந்தா எப்படி இருக்கும்? பூரணமதியாக நமக்கு காட்சிகள். ஒரு சின்ன கோடு, ஆனா அது ஒளிர்ந்தா எவ்வளவு ஒரு பிரகாசமாக இருக்கும் பொழுது முழுமை அடைகின்றதோ அது மாதிரி இறைவனின் ஜடாமுடியில் இருக்கக்கூடிய அந்த பிறையானது இவருக்கு சுடர்கின்ற கலைமதியாக உள்ளே தெரிவதால் இவர் சொல்றாரு, சுடரும் கலைமதி துன்றும் சடை மூடி குன்றில். துன்றும் என்றால் செறிந்து இருப்பது. அந்த செறிவு அப்படிங்கிறது அங்க பிரகாசமா இருக்கும். இப்ப கண்களை மூடி இருக்கீங்க, மூடி இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? கண்ணை எனக்காவது ஒழுங்கா மூடி இருந்தா தானே மூடி இருக்கக்கூடிய அனுபவம் தெரியும். கண்களை சரியான விகிதத்திலே நாம் மூடினால் அந்த மூடுதலின் உள்ளே நமக்குள் ஒளிரக்கூடிய விஷயம் எல்லாம் புலப்படும். நீ கண்ணை மூடுனா கண்டது ஞாபகம் வந்தா உள்ள இருக்கிறத எப்படி உணர்வீங்க? ஆனால் இவர் சொல்லுகின்ற இந்த அனுபவ நிலையானது அருளாளர்கள் அனைவரும் கூறிய நிலை. இந்த ஜடாமுடியில் படரும் பரிமள பச்சை கொடியேங்கிறது. ஜடாமுடியில படரக்கூடிய பரிமளம்னா, பரிமளம் என்றால் சுகந்தம், மலருக்குள் மனம் பொதிந்திருப்பது போல் இந்த ஜடாமுடியில மனம் வீசுகின்ற இறைவி ஒன்று இருக்கா. இறைவனுடன் இறைவி ஒன்றிய தன்மை எப்படி இருக்கும்னா, இந்த சினிமா படத்துல காட்டுற மாதிரி அர்த்தநாரீஸ்வரனா இப்படி இருக்காது. அது ஒன்றிய நிலை. இதுல யாரு ஆண் யாரு பெண் எல்லாம் பார்க்க முடியாது. ஏனெனில் அது ஆண் பெண் அற்றதன்மை, உற்றதன்மை இல்ல. உற்றதன்மையா இருந்தா தானே மீசை எந்த பக்கம் வைக்க முடியும், தோட எந்த பக்கம் பொருத்த முடியும். இருவரும் ஒன்றிய தருணத்துல யாருமே நம்ம யாருக்கும் புலப்படாது. அங்கு வாய் அடைத்து மெய் அப்படி ஒரு புலங்காகித நிலையில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையில் நிலை பெற்று இருப்பதைத்தான் இவர் விளக்குகின்றார். அந்த விளக்கத்துல பரிமள கொடி பச்சை கொடியை பதித்து நெஞ்சில், எங்க பதிக்கணும்? நெஞ்சில் பதிக்கணும். கூறுகின்ற பாடலின் பொருள் உங்களுக்கு புலப்படாம போய்கிட்டு இருக்குன்னா ரொம்ப சரியான இடத்துல இருக்கீங்க. ஏன்னா உங்க மனதின் கற்பனைக்கு அப்பாற்பட்டு சென்று கொண்டிருக்கக்கூடிய பொருள் இது. அனுபவம் என்பது நீங்கள் அனுபவித்தால் உங்களுக்கும் அது அனுபவமா சித்திக்கும். நீங்கள் அனுபவிக்கவே இல்லாதது, கேட்காத ஒன்று, பாடாத ஒன்று, நீங்கள் எப்படி புனைவீர்கள்? புனையக்கூடிய எல்லாத்தையும் நம்ம மனம் வந்து காமிச்சிடும். ஒரு சிறு நாவலை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வைங்க, நாவலில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் உங்க உள்ளத்துக்குள்ள தோன்றுவாங்க. அப்ப புரிஞ்சிடும். பொன்னியின் செல்வன் எல்லாராலும் பாராட்டப்படுதுன்னா, பொன்னியின் செல்வன் படிக்கும் பொழுது எல்லாருமே வந்தியத்தேவனா மாறிடுவாங்க, குந்தவையா மாறிடுவாங்க. ஆனால் இந்த கூறுகின்ற பாடலின் பொருள் புரியாம இருக்குன்னா எல்லாராலையும் அபிராமி பற்றா மாற முடியாது. அதே சமயம் உள்ளே உழைந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடன் இணைந்த இறைவி கற்பனை கடந்தவள், கற்பனை கடந்த அந்த ஜோதி கற்பனைக்குள் கட்டுப்படாததால் பாடலின் பொருள் புரியாமல் இருந்தாலும் கூட பாடலோட திறத்த இறைவியை உணரணுங்கிற நோக்கத்துல நீங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு புலப்படும். அந்த புலப்படும் பொழுது இந்த அனுபவம் சித்தித்ததை உணர்வீர்கள். இப்படி மலருடன் மனமாக இருக்கக்கூடிய விஷயம் எப்படி இருக்குமோ அது போலதான் இறைவனுடன் ஒன்றிய நிலையில் இருக்கக்கூடிய இறைவிய உணரும். அந்த உணர்தலுக்கு நமது அருளாளர்கள் கூடிய ஒரு படிநிலையை தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பாடல் மூலமா அவர் எடுத்து சொல்றத நம்ம சொல்ல போறோம். அப்படி படர கொடி பச்சை கொடியை நெஞ்சகத்திலே பதிக்கும் பொழுது இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் இன்னும் எய்துவரோங்கிற. அப்ப இமைப்போது இருப்பார் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தியானம்?
ஒரு 6 முறை இந்த இடத்துல மூச்சை எடுத்து இந்த 3 நொடி அப்படியே உள்ள அடக்கி இப்படி விடுங்கன்னு சொல்ற அனுபவம் இல்லது. இத்தனை அங்குலத்துல உங்க வயிற்றுல நினைங்க அப்படின்னு சொல்ற அங்குலம் இல்லை, இது உணர்வு. மாணிக்க வாசகர் திருச்சதகத்திலே கூறிய உணர்வு, எங்கள் ஐயன் வள்ளலார் திருவருட்பாவிலே கூறிய உணர்வு, எங்க திருமூல நாயனார் திருமந்திரத்திலே கூறிய உணர்வு நிலை இந்த உணர்வு நிலை. இந்த பாடல்களை எல்லாம் நான் கற்றுக்கொண்டிருக்கும் பொழுது பாடலோட பொருள் எனக்கு புரியல, ஆனால் அபிராமி அந்தாதி என்று என் வாழ்வில் நுழைந்ததோ இறைவியின் திருவருளால் அவளை உள்ளுக்குள்ள உணர்ந்ததுனால இந்த பாடலோட பொருள் எல்லாம் புரிஞ்சது. அப்ப அபிராமி அந்தாதி எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க. அப்படி என்ன அவர் சொல்றாரு அப்படின்னா, மெய்தான் அரும்பி விதர்விதைத்து உன் விரையார் கலக்கெண் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளேன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்ற இந்த பாட்டுக்கு என்ன பொருளோ அதே பொருள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து என்கின்ற ஒரு அனுபவத்தை சொல்லுவார். ஏன்னா இறைவனின் திருவருள் அப்படி இருக்கும். இறைவன் அவ்வளவு எளிமையானவர். அந்த எளிமையானவரை நம்ம உள்ளுக்குள்ள உணரும் பொழுது அந்த உணர்வு நிலையில் நம் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக கொட்டும். அப்ப கொட்டும் பொழுது என்ன அனுபவம் இருக்கோ அதை தான் இவர் சொல்றாரு. இப்ப உங்களுக்கு எல்லாம் புரியற மாதிரி சொல்றதா இருந்தா, இறைவனுடைய திருக்கோயிலுக்கு போறீங்க, அங்க கற்பூர ஆராத்தியில சில பேருக்கு இந்த உடம்பு சிலிர்க்கும், அதை புல்லரிக்குதுங்குவாங்க, சில பேர் சிலிர்க்குதுங்குவாங்க. அதை அதெல்லாம் ஒரு படிநிலை. அந்த படிநிலைய நமது ஐயா மாணிக்க வாசகர் என்ன சொல்வார்னா, மெய் அருங்குதுங்கிறது. அந்த புலங்காயுதம் அடைந்த நேரத்துல உங்க கரத்தை எடுத்து அப்படி கண்ணை வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மயிர் கால்கள் இருக்கு இல்லையா, அது அப்படி அரும்பி நிற்கும். அந்த அரும்பி நிற்கும் போது அந்த சாய்ந்துள்ள அந்த உரோமம் அப்படி நிமிர்ந்து நிற்கும். அந்த நேரத்துல எப்படி இருக்கும்னா, நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து வேர்வை சொட்டும், கடகடகடன் வேர்த்து கொட்டுற தண்ணீர் எப்படி வரும்னா, இந்த இடத்துல இருந்து அப்படி ஒழுகும். ஒழுகி வரும் பொழுது இந்த நாம் தழுதழுக்கும். எதை பேசுவது எதை கூறுவதுன்னு தெரியல, ஆனா அந்த உள்ளம் அந்த உடம்பானது என்ன பண்ணும்னா, அப்படி உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கிறது. ஆனால் மனம் நிறைந்து விடும். அந்த நிறைகின்ற அனுபவத்தை தான் மெய்தான் அரும்பியில சொல்ற. அதே அனுபவத்தை தான் ஐயா வள்ளலாரும் இந்த நினைந்து நினைந்து பாட்டுல சொல்வார். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது எப்படி இருக்கணும்னா, இறைவனை புகழ்வாங்க. என் உரிமை நாயகனே, எனதரசே, நடராஜனே என்று போற்றி செய்யணும்னு சொல்லுவார். அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை ரூபம் எப்படி இருக்கு, நடராஜ ரூபத்தில் இருக்கு, சதாசிவ மூர்த்தியாக இருக்கு. அந்த சதாசிவ மூர்த்திக்குள்ள நீங்க உணர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த வேர்வை, அந்த வேர்வை வர்றப்ப எப்படி ஒரு ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அந்த உணரக்கூடிய தன்மை எல்லாம் யாருன்னா இறைவியோட பேரருள். ஏன்னா மாணிக்க வாசகர் சொல்ற விரையார்களுக்கு அப்படின்னா திருவடியில் வீசுகின்ற மனம்னு அர்த்தம். இறைவன் மலரணியில் இறைவி மனமாக மிளிர்வாள். இதுல மனத்தையும் மலரையும் பிரிக்க முடியுமா, முடியாதில்ல. இருவரும் ஒன்றிய நிலையில் நாமும் ஒன்றி அதையே நினைச்சு உள்ளுக்குள்ள பொருத்தணும். மனத்துல கற்பனை செய்யலாம், அதெல்லாம் முதல் படிநிலையில வரும். ஆனால் படி மேலே செல்ல செல்ல எப்படி கடலுக்கு முன்னாடியில அலை இருக்கு,
கடலுக்குள் செல்ல செல்ல அமைதி இருக்கும். ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அங்க அமைதியா இருக்கும். இந்த கடலா அங்க இவ்வளவு அழகி வந்து ஆர்ப்பரித்ததுன்னு நம்ம நினைப்போம். அந்த அளவு உள்ளுக்குள்ளே செல்ல செல்ல அனுபவங்கள் வேறு விதமாக தான் நமக்கு இருக்கும். அப்படி அந்த அனுபவத்தில் நம்ம அப்படி இருக்கணும். அந்த இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கும்னா, நமது சிவக்கொழுந்தை வரைபடமாக ஆதி காலத்துல வரைஞ்சிருந்தாங்க. இப்பெல்லாம் சிக்ஸ் பேக் வச்சு சாமியை வரைஞ்சிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைய அப்படி கையில வச்சு ஒவ்வொரு முகம் வேற மாதிரி. ஆனால் ஆதி காலத்துல இறைவனுடைய இந்த திருவடிவத்தை வரைந்தவர்கள் உள்ளார்ந்த உணர்வு நிலையில வரைஞ்சிருப்பாங்க. அருளாளர்கள் கூறிய விதமா அப்படி ஜடாதாரியாக இறைவன் இருக்கும் பொழுது அதே அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தியான நிலையில அவரின் கண்கள் மூடி மூடாம இந்த வெண்படலம் நிற்கும். அப்படி நிக்கக்கூடியதான் இமைப்போதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிற்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, நமது மனம் அங்கிங்கு அலைவாயாது, ஒரு இடத்துல நிறுத்தி நிற்கும். இதத்தான் ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னோம், ரெண்டு கண்கள் அப்படி பார்க்குற இந்த இடத்துல இதை குறிச்சு வச்சுக்கோங்க, வருங்காலத்தில் அவர் சொல்லுவாருன்னு. அந்த பாடலை கேட்டு கொஞ்சமாவது அந்த இரண்டு கண்களையும் பார்க்கக்கூடிய பயிற்சியை செஞ்சிருந்தீங்கனாலும், இல்லை இறைவியின் திருவடிகளை அப்படியே சிந்தித்து கொண்டிருந்தாலும், இல்லை உங்களுடைய மெய்யடியார்களை போற்றும் விதமாக கொஞ்சம் இல்லை முற்றிலும் குழால தவிர்த்து இருந்தா கூட, இப்ப நான் சொல்ற பாடல்களோட பொருள் ஈஸியா புரிஞ்சிடும். எதுவுமே பண்ணாம அப்படி பார்த்துட்டு இருந்தோம்னா புரியவே புரியாது. கொஞ்ச நாளும் பார்க்கக்கூடியத பயிற்சி செய்யணும். பயிற்சி செய்யும் பொழுது அனுபவம் என்ன பண்ணும், சித்திக்கும். அபிராமிப்பட்டர் இன்று அப்படி 100 பாடல்களை அக்னியோட நடுவுல பாடுறாரு. ஆனா பாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்காரு, இறைவியை சிந்தித்து கொண்டிருப்பார். அப்படி அவர் சிந்திக்கும் பொழுதுதான் இப்ப சொல்ற இந்த பாட்டுல எப்படி மதி கலை சுடரும் கலை மதின்னு சொல்லி அத மதிமண்டலம் சொல்லுவாங்க. அந்த தன்மையை அந்த மதிமண்டலத்துல பூரண சந்திரனாக நமக்குள்ள ஒரு ஒளி வட்டம் இருக்கும் பொழுது அது பௌர்ணமியா தோன்றுறதுனாலதான் மன்னர் வந்து கேட்கும் போது இன்று பௌர்ணமின்னு சொல்லுவார். அதுவே நினைவுலையே இருக்கிறது. நம்ம அப்படியே உட்கார்ந்து அந்த இமைப்போதுல இருக்கும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணர்வு நிலை உள்ளுக்குள்ள அரும்புறது வேர்க்கிறது, இதெல்லாம் நினைச்சு பொதிய வைக்கிறோம் பாருங்க. அந்த பொதிய வைக்கக்கூடிய நிலையைத்தான் இவர் விளக்குகின்றார். இதுல இறைவனுடைய திருக்கண்களை உதாரணமா நம்ம சொன்னோம். இதே இதுல பயிற்சி செய்யும் பொழுது நமது கண்களும் கூட அந்த மாதிரி மேலே போகும். எப்பெல்லாம் அது மேலே போகுதோ உள்ளுக்குள்ள இது ஒரு உணர்வு நிலை இருக்கும் பொழுது கருவிழி நம்மை மேலிழுக்கும். அந்த மேல் இருக்கிறதுக்கு முன்னாடி இடர்படாம இருக்குமா, கண்டிப்பா இடர் வரும், ஒரு வித குழப்பம். அதெல்லாம் ஒரு படிநிலை, எப்படி கடலுக்குள்ள போகும்போது அலறுக்கும் அது மாதிரி இடர் இருக்கும். ஆனா இவர் என்ன சொல்றாரு, இடரும் தவிர்த்து அப்படி வருகின்ற இடர்களை தவிர்த்து இமைப்போதிருப்பார் இன்னும் எய்து வரோ. ஏன்னா நிறைய பேரு இந்த மாதிரி இறைவன் கிட்ட பொறுப்புப்படைங்க சொல்லுங்க அப்படின்னா, இப்படி சொன்னாதானே எனக்கு கஷ்டமே வருது, எப்படிப்பா கஷ்டம் வராம இருக்கும். தயிர்ல வெண்ணெயை எடுக்கணும்னா மத்த போட்டு இப்படி கட்டையணும். தயிரப்படி பாடா படுத்தாத்தான் பதம் கிடைக்கும். பதம் கிடைத்தாத்தான் கெடாத நெய் நமக்கு கிட்டும். எதுவுமே பண்ணக்கூடாது, நோகவே கூடாது. ஆனா நம்ம நோம்பு இருக்கணும். அப்படி உணவு உண்ணணும், ஆனா எனக்கு உடனே செய்யணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க எல்லாம் பொருத்திக்கிட்டு இருந்தா அதெல்லாம் பொருள் பொருந்தாது. நீங்க என்ன உணவை வேணாலும் சாப்பிடுங்க, ஆனா உள்ளுக்குள்ள பிரியக்கூடிய சக்தி மாறும். நீங்க எந்த இறைவன ரூபத்துல வேணாலும் வணங்குங்க, எந்த விதத்துல வேணாலும் செல்லுங்கள், ஆனால் உங்களுக்குள் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சதாசிவ நிலையானது எப்படி அபிராமிப்பட்டருக்கு இருக்கின்றதோ, எப்படி மாணிக்கவாசருக்கு இருக்கின்றதோ, எப்படி நமது ஐயா வள்ளலாருக்கும் திருமூலருக்கும் இருக்கின்றதோ, ஏன் எப்படி எம்முள் ஒளிந்து கொண்டிருக்கிறதோ அவ்விதமே உங்களுள்ளும் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அப்படி ஒளிருகின்ற இறைவனும் இறைவியையும் காண வேண்டும், அவர்களை உணர வேண்டும் என்றால் இந்த வழிதான் மிகச்சிறந்தது. அந்த இமை போதோ
அது நிற்கும் பொழுது கண்டிப்பாக உள்ளுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு நிலையில் ஒன்று சுலபம். ஆனால் ஆரம்பத்தில் வருகின்ற இடரை தவிர்க்கணும், தவிர்த்து உள்ள போகணுங்கிறாரு. இந்த இடத்துல இமை போதுங்கிற இந்த வார்த்தை எவ்வளவு முக்கியம்னா, அப்படி ஆசனத்துல உட்காரும் போது உங்களது இடது கால் கீழ் இருக்க வலது காலை மேலே அப்படி தூக்கி வைங்க அப்படின்னு எப்படி ஆசனத்தை சொல்றோமோ அது போல வைக்கக்கூடிய இந்த கண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். என கண்ணை மலர் என்பார்கள். அப்ப மலர் என்றால் மலரோட பருவநிலை 12 இருக்கு. ஏதோ ஒரு மொட்டு விருது அப்படி பூக்குது போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தமிழில் அந்த மலருக்கு 12 விதமான பருவநிலை இருப்பதை சொல்லுவாங்க. பச்சை கலர்ல சின்னதா இருக்கக்கூடிய நிலைய அரும்புங்குவாங்க. அரும்புக்கு அடுத்து கொஞ்சம் பெருசா வரும், அதை நனைங்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் அதை விட பெருத்து வரும், அத முகைன்னு சொல்லுவாங்க. முகைக்கடுத்து வரக்கூடிய நிலையை மொக்குள்னு சொல்லுவாங்க. இந்த மொக்குளுக்கு அடுத்து அந்த பச்சை கலர்ல இருந்து கொஞ்சம் என்ன விதமான மலர் வரப்போதோ, இதெல்லாம் நீங்க ரோஜா பூவை வச்சே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எளிதா புரியும். என்ன விதமான ரோஜா பூ வருதோ அதுடைய நிறத்தோட வர்றத முகிழ்னு சொல்லுவாங்க. அந்த முகிழுக்கு அப்புறம் வரக்கூடியது மொட்டு. அந்த மொட்டுல அந்த பச்சை அந்த மூடி இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் விரிஞ்சு அப்படி குட்டியா நல்லாவே நிறம் தெரியும். அந்த மொட்டுக்கு அடுத்து வரக்கூடியத போதுன்னு சொல்லுவாங்க. அந்த போதுதான் இமை போது. ஒரு சின்ன குழந்தைக்கு கண்ணு முடுப்பா அப்படின்னு சொன்னோம்னா எப்படி தெரியுமா, அது முத முதல் கண்ணை முடு இப்படி மூடும் குட்டியா. அதுக்கப்புறம் நாளையிலே தம்பி கண்ணு முடிய கொஞ்சம் இப்படியே பழக்கப்படுத்த படுத்த படுத்த அந்த படுத்து அவனுடைய முயற்சியானது மேல் ஓங்க ஓங்க இந்த போதுங்கிற பருவத்துக்கு நம்ம எல்லாரும் வருவோம். ஆனா பாதி பேரு முகிலுக்கே வர்றதில்லை, அப்படியே ஓடி போயிடுறது. அரும்புறதுலயே ஓடிடுவாங்க, அப்படியே புலங்காயுதம் அடைஞ்ச உடனே அதே போல அப்படின்னு உள்ளே சென்று கொண்டே இருக்க வேண்டும். அந்த சென்று கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடத்தான் இமை போதுங்க. இதுல நிறைய இந்த நம்ம சிவபுராணத்துல படிக்கும் போது நான் கேட்டிருக்கேன். சிவபுராணத்தெல்லாம் பொதுவா வெளியில படிக்கிறதே கிடையாது, அத உள்ளார்ந்து உணரணும். நமச்சிவாய வாழ நாதன் தாழ் வாழ அப்படின்லாம் கடகடகடன்னு சொல்ல முடியாது. திருவாசகம் தனித்துவமானது, சிவபுராணம் சொல்லவே வேணாம். சிவபுராணம் அதுல நமது மாணிக்க வாசக பெருந்தகை சொல்லுவாரு, இமை போதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அது எல்லாரும் இப்ப இமை பொழுதாக்கிட்டீங்க. பொழுது போது ரெண்டுக்கும் வேறுபாடு வேற. எப்பொழுது அப்படின்னா காலத்தை குறிக்கும், எப்போதுன்னா தருணத்தை குறிக்கும். தமிழிலே இந்த போது பொழுதுக்கு இவ்வளவு வேறுபாடுனா இங்க இமை போது எவ்வளவு வேறுபாடு. அம்மை பதிகத்துல கை போது கழல் போது அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் அவர் போதை வச்சு சொல்லும் போது அதுக்கு பொருள் வேற மாதிரி சொல்லியிருப்போம். ஆனா இங்க அவர் இமை போதுன்னு சரியா சொல்லிட்டார். கைப்போது அப்படின்னா இப்படி கும்புறது இல்லை, இப்படி அப்படியே அந்த இறைவனை பார்க்குறப்ப அப்படி நம்ம என்றாவது ஒரு நாள் சுற்றியெல்லாம் வந்துட்டு அந்த கருவறை தரிசனத்துக்கு வந்து நமது சிவக்கொழுந்தை அவருக்கு அப்படியே அந்த தீபத்தை காட்டும் பொழுது நிறைய பேர் அப்படி கை வச்சிருப்பாங்க. என்ன ஒரு உணர்வு நிலை, அவங்களுடைய கைகளை வைத்தே அவங்களுடைய படிநிலையை நம்ம அறிந்து கொள்ளலாம். அவ்வளவு பக்தி, பக்தியில் மேலோங்கி இருக்கும் பொழுது அந்த கைகளும் கண்களும் நமக்கு தெரிவித்து விடும். அதுபோல இந்த கண்ணு போது நிலையில இருக்கணும். அந்த போது நிலைக்கு அப்புறம் வரக்கூடியது மலர்ல என்ன சொல்லுவாங்கன்னா மலர்னு சொல்லிடுவாங்க. மலருக்கு அப்புறம் வீங்குவாங்க. வீங்கிறது அந்த மலர்ந்த பூ அப்படி செடியில கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி கொஞ்சம் இன்னும் பக்குவ நிலை அடையுது. அதுக்கப்புறம் பொதும்பர்,
நிறைய பிற செடிக அதே செடியில நிறைய மலர்கள் பூத்திருக்கும். அந்த பூத்திருக்கும் போது எல்லா பூக்களோட அந்த மலரும் சேருவதை பொதும்பன்னுவாங்க. பொதும்பருக்கு அப்புறம் பொம்மல். அதே அந்த பூவானது நல்ல ஒரு பக்குவ நிலையில உதிரக்கூடிய நிலையில இருக்கிறத பொம்மல்னுவாங்க. மலர்ந்த மலருக்கு அப்புறம் இறுதி நிலை செம்மல். உதிர்ந்துரும் அது செம்மல். இப்ப அரும்புல இருந்து செம்மல் வரைக்கும் மலரின் மனம் மாறாது. அதே மாதிரிதான் இந்த பாதையில் செல்லும் போது நம்மளுடைய மனம் இறைவியுடைய சித்தத்திலே இருக்கும். ஏன்னா அங்க உணர்வு நிலையாக வெளிப்பட்டு கொண்டிருப்பவள் இறைவி தான். இறைவன் இருக்கிறார், இறைவனுடன் இறைவி இயங்கும் பொழுதுதான் இந்த ஒளிபரக்கூடிய தன்மையவே நம்ம உணர முடியும். அனைத்து பாடலையும் இதெல்லாம் அவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதற்காக அம்மையே அப்படின்லாம் பிரிக்க மாட்டாங்க. அம்மையே அப்பா அப்படிங்கிற பிரிப்பு எல்லாம் ஆரம்பத்துல இருக்கும். ஒன்றிய நிலையில இறைவன் தான். அவள் வேறு அவன் வேறு அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடிய தன்மையில அவளை நெஞ்சிலை பதித்த வேணுங்கிறது. அப்ப அந்த பதித்தல்ங்கிறது உங்களுடைய இப்ப நான் சொன்னேன் அந்த இமை போதுல இருக்கும் பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய உணர்வு நிலையிலே ஒன்று இருக்க ஆரம்பிச்சுட்டா பின்னும் எய்துவரோ. பின்னும்னா பின்னாடி எய்துவாங்களா? எய்துதல்னா அம்பதான் எய்ய முடியும். அது மாதிரி மீண்டும் ஒரு உயிர் அணு வழியா அப்படியே பாய்ந்து போய் கருவறையில புக முடியுமா? அப்படி புகுந்தோம்னா குடலும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குடர்னாக்க குடலு, கொழுனாக்க கொழுப்பு, குருதினா ரத்தம். இவளா இவையெல்லாம் இருக்கக்கூடிய குரம்பைனா உடம்பு. இந்த உடம்புல போய் திருப்பி எய்துவாங்களா? எப்படி எய்த முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட விட்டுருக்க. அப்ப இவர் எந்த நிலையில் இருக்கின்றார் என்றால் அவருடைய பருவுடல் சூட்சமம் காரணம் என்கின்ற முத்தேகங்களையும் கடந்து நெஞ்சகத்திலே இறைவியை நினைந்து கொண்டு இருக்கின்றார். அப்ப அவர் அங்க நினைந்து கொண்டு இருப்பதனால அவருடைய அனுபவத்துல வெளிப்பட்ட இந்த பாட்டு பேர் அனுபவம் என்று உங்களுக்கு சொல்ல முடியுது. ஒரு காலத்துல சொல்லவே முடியாது. பாடல்களை உணர்ந்த பாடலை உணர்த்துறதுக்கு வார்த்தைகள் தடுமாறும். ஆனா அருளாளர்கள் கை கொடுக்காவிட்டால் திருவாசகமும் திருமந்திரமும் திருவருப்பாவும் திருமுறைகளும் கிடைக்காவிட்டால் இந்த உணர்ந்த நிலைகளை உங்களிடம் உரைப்பதற்கு எனக்கு வழிவகையே இல்லாமல் சென்றிருக்கும். அப்படிப்பட்டது அபிராமி அன்பாதி. நமக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனை ஒளிந்து கொண்டிருக்கிற நிலையில் காண்பதென்றால் சும்மாவா? முயற்சி தான். எடுத்த உடனே சிறு குழந்தை இப்படி கண்களை இறுக்கி மூட மாதிரி இறுக்கி மூட முடியாது. நினைந்து கொண்டே இருக்கணும். எப்படிப்பட்டு நினையணும்? உள்ளுக்குள்ள கனல் இருக்கணும். உள்ளே கனல் இருந்தால் எப்படி உண்ண முடியும், உறங்க முடியும்? நமக்குள் இறைவன் ஒளிர்வதை உணர வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு வரும் பொழுது அதை நோக்கிதான் பயணம் உண்டு. அந்த பயணத்துல செல்லும் பொழுது எவ்வளவு அனுபவம்னா அப்படி இருக்கும். அதை மட்டும் ஒரு நொடி உணர்ந்து விட்டால் போதும், இந்த உலகமே நமது வசப்பட்டு உலகத்துக்கு நம்ம வசமானத்தான் அடிமையாயிரும் உலகத்துக்கு. ஆனால் உலகத்தை நம் வசப்படுத்தி விட்டால் நாம் உலகை பார்க்கக்கூடிய வேடிக்கையாளராகி வருவோம். இந்த காரியம் இந்த விஷயங்கள் செய்ததால் நிகழ்கின்றது என்கின்ற தெளிவு நம் உள்ளத்தில் ஏற்பட்டு விட்டால் வாழ்கின்ற வாழ்வானது எப்படி இருக்கும்? அவர்கள் மீண்டும் எய்துவார்களா இந்த குரம்பையில? அடுத்த பரி நிலைக்கு அவங்க செல்வாங்க. இதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு ஆன்மாக்களை பற்றி பார்க்கும் பொழுது இதை பற்றிய தெல்ல தெளிவை நீங்கள் உணர்வீர்கள். அடுத்த பாடல்ல இன்னும் அருமையாக அவர் எடுத்துச் செல்வார்.